சரி வந்த உடனே கல்யாணத்துக்கு பைக் வேணும்னு கேக்குறிய. சரி எவ்வளவு பணம் வச்சுங்க சொல்லு அப்படின்னாங்க. உங்ககிட்ட வாங்கின மாதிரி 50,000. இந்த 50,000 50,000 இருக்குது. சரி 50,000 இருக்குதுன்றவா? முதல்ல இந்த 50,000 பணத்தை கட்டு. மீது காசு மாசமானா 30,000 மாசமானா நீ கட்டு, நான் உனக்கு பைக் கொடுத்துறேன். ஏதோ தங்கச்சி கல்யாணத்து கேட்க நன்றி அப்படின்னு சொன்னாப்ல. சரி நம்ம நான் கட்டிட்டேன் பைக்க வெளியே எட்டுனான். தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்து பெருமையா வாங்கினான். பெருமையா வாங்கிக்கிறேன். 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. என் தங்கச்சி கல்யாணம் ஆகி ஆமா. நான் உன்ன கூட பணத்தை கட்டல. கட்டல அவரு கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு? ஏதோ நல்ல காரத்து கேக்குற பைக்கு. ஆமா முதல்ல இருக்கிற பணத்தை கட்டுரு. கட்டிடு பைக் எடுத்துன்னு போய் பைக் எடுத்துன்னு போது காசு மாசமானா கட்டுனா. நான் ஒன்னும் கட்டவே இல்ல. தங்காச்சிக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. ஒன்னும் கூட மாசம் ஆகல. அப்ப நான் எவ்வளவு பணத்தை கட்டுவான் அவனுக்கா? அப்படியே கம்னாட்டி கம்னாட்டி மாசம் பிறந்தா பணம் கட்ட முடியலாம். அதுதான் மாசம் எப்ப ஆக போதும் காப்பீங்க. நான் பணத்தை கட்டலான். ஆச்சாரிய மாசம் அவங்க இல்ல. நான் அவனுக்கு பணத்தை கட்டல. அப்படிங்க மணிபுரி நாடு என் குலமோ சந்திரகுலம் என் கோச்சியமோ விஷ்ணு கோச்சியம். அப்படியே யாரு கஷ்டம் மாதா அம்மா யாருன்னு தெரியாதா? ஐயா உன் தாய் தெரியாதுன்னு சொன்னா. அப்படியே சொன்ன அம்மா உன்னா பொண்ணுக்கு அதான் அம்மா தெரியாது எனக்கு யாருன்னு சொல்லுங்களையா. கைது.